சென்னை ஃபுல்லாக புயல், பயங்கரமாக டேம், எல்லாமே வந்து அடிச்சுட்டு போகுது. கார்ஸ், டூ வீலர்ஸ், பெரிய பெரிய லாரி எல்லாமே அடிச்சுட்டு போகுதுன்னு பார்த்தோம். ஆனால் லாஸ்ட் டைம் அந்த சைக்ளோனில் வந்து சென்னை ஃபுல்லாக பயங்கரமாக வந்து அது எஃபெக்ட் இருந்தது. இந்த வாட்டி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, சில இடத்துல அவ்வளோவா இல்லை, ஆனால் சில இடத்துல எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது. சேர்த்து வச்சு அங்கே சில பேர் டிவியில் நியூஸ் சேனலில் பார்த்து பயங்கரமாக எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்னன்றது நான் போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. நான் என்ன பார்த்தேன்றதை ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன், அதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி 100% எலக்ட்ரிக் வெஹிக்கல் பிராணா யூஸ் பண்ணுறேன். சென்னையில் புயலில் தண்ணியில் போயிட்டு வந்தாச்சு, அண்ட் அதில் பார்த்த சில காட்சிகள் மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இருக்க போது அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி முன்னிலாம் ஒரு லைக் போட்டுருங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு கிரீன் டெக் சம்மிட். ஹாய் கைஸ், சென்னை புயல் இந்த வாட்டி பரவாயில்லையா இல்லை போன வாட்டியோட மோசமானு கேட்டிங்கன்னா மிக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி எல்லா சென்னை ஃபுல்லாக ஒரு எஃபெக்ட் இருந்தது, இம்பாக்ட் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி சில இடத்துல இம்பாக்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது, நோ எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். ஆனால் சில இடத்துல சேர்த்து வச்சு பயங்கரமாக இருந்தது. உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிக்கிறேன் வாங்க. அண்ட் ஒரு முக்கியமான தகவல், இந்த பிரைட்டான பளிச்சுன்னு போட்டிருக்கிற இந்த டிஷர்ட்டு டிஆர் மார்க்கெட் பிளேஸில் வாங்கினது. இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் நான் பல வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு பார்க்கும்போதே தெரியுது குவாலிட்டி, கேஜ் அண்ட் கம்ஃபர்ட்டு. இவங்க வந்து 100% காட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவர் திவாகர் ராஜன், அவரே ஓனாக பிராண்டை ஸ்டார்ட் பண்ணி மிக்ஸே இல்லாம 100% காட்டன்ல ரொம்ப ஹைஜீனிக்கா அலர்ஜிஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு பிராண்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கின பிராண்ட் தான் இது. நான் இவ்வளவு வருஷமா பிராண்ட்ல வாங்கிட்டு இருந்த பிரைஸ்க்கு இன்னும் கேட்டா இன்னும் கொஞ்சம் கம்மியான பிரைஸ்க்கு எனக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் பெட்டர் குவாலிட்டியில. வாங்குற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. அந்த வேலை வாக்கிங்லயே ஒரு 5 நிமிஷத்துல வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்துடும். ஓகே, இப்போ சென்னை ரைடுக்கு போகலாம். பிராணா எலக்ட்ரிக் பைக்ல போயிட்டு இருக்கோம். வண்டி வந்து அந்த மழைக்கு முன்னாடி ஒரு நாள் டே டைம்ல ஃபுல்லா மழை பெஞ்சது. அந்த டே டைம் மழை ஃபுல்லா வண்டி மழையிலே தான் இருந்தது வெளியில. அதுக்கப்புறமா நைட்டு வண்டி உள்ள வச்சோம். 3 நாள் வண்டி எடுக்காமல் அதுக்கப்புறம் எடுத்ததில் லைட்டாக அந்த ஹேண்டில் பார் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அண்ட் நார்மலாக ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறமா எந்த எதுவுமே தெரியல, ஆஸ் யூஷுவல் வண்டி பக்காவாக இருந்தது. பிராணாவை பொறுத்த வரைக்கும் பேட்டரி பேக் வந்து ஃப்ளாட்டாக கீழே இல்லாமல் மேலே இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். அண்ட் ஓப்பனிங்லாம் கூட மேலே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு 1.5-2 feet வரைக்கும் தண்ணியில் தாராளமாகவே ஓட்டலாம் இந்த வண்டியை. திட்டி இங்கே இடத்துலாம் பார்த்தா ட்ரையாக பக்காவாக இருக்குது. மழை பெஞ்சுதான்ற அறிகுறியே இல்லை. டிவியில் பார்க்குறவங்களுக்கு என்னடா ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பயங்கரமாக. இங்கே திரும்பி பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது எவ்வளோ பாதிப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக எல்லாமே சின்ன சின்ன வீடு, நிறைய வீடுங்க. அங்கே பாருங்கள், வீடு பாதி ஹைட்டுக்கு தண்ணி வந்துச்சு, அவங்களுக்கு மேலே மாடிலையும் போக முடியாது. ஏதோ முக்கியமான திங்ஸ் தேடுறாங்க போல இருக்குது. இதுக்கு மேலே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடு பார்த்தா எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்கன்னு தெரியல, ஹெல்ப் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக இந்த சின்ன சின்ன வீடுங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே தண்ணி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 50%க்கு மேலேயே கூட உள்ள தண்ணி போயிடுச்சு. ஒரு பக்கம் சாப்பாடு தண்ணி கூட கிடைக்காமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாச்சும் க்ரௌட் கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். இந்த ஜங்க் ஃபுட்டு இந்த சாப்பிட்ற இடத்துல மட்டும் ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, இப்போ நான் எடுத்த விஷுவல்ஸ் தவிர இன்னும் பயங்கரமான ஹைலைட்டான விஷுவல்ஸ் இதில் காமிக்கிறப்போ, இது என்ன ரோட்டில் இவ்வளோ ஸ்லோவாக நடந்து போகுது, பண்ணியாக நாயா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. கன்ஃபார்மாக 100% முதல்ல அது நியூஸ் சேனல்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாருங்கள், தாமரம் தாண்டி பெருங்குளத்தூர் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நியூஸ் சேனல்லையே போட்டாங்க. அடுத்தது சென்னை ஏர்போர்ட்டு. இந்த விஷுவல்ஸ்லாம் நம்ம சத்தியமாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே ரன்வேல ஃபுல்லாக எந்த எவ்வளோ ஹைட்டில் தண்ணி இருக்குது பாருங்கள். இதில் டர்பைன் பக்கத்துலேயே வேறு நின்று வேலை செய்கிறாங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். தண்ணி அந்த சர்வீஸ் ட்ரக்கோட ஹாஃப் வரைக்கும் வந்துச்சு. அடுத்தது பள்ளிக்கரணை சென்னை, இதுலேருந்து லேக்லேருந்து ஓவர் ஃப்ளோ ஆன தண்ணி இதுக்குள்ளே வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. பெருங்குடி ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, இது மெயின் ரோட்லேயே தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக இந்த வண்டி எதுவுமே நிற்கலை, எல்லாமே மிதந்துட்டுருக்கு தண்ணி மேலே. அண்ட் இது உண்மையாக ஃபேக்கானே தெரில. வடப்பழனி, ப்ராட்வே, வண்ணாரப்பேட்டை, கோயம்பேடு, அண்ட் இந்த கஷ்டத்தில் சில நல்ல விஷயங்களை பாருங்கள். ஏடா மெரினா பீச்சு சேப்பாக்கத்துலயே வருது. நான் அந்த அரிசி பருப்பு அந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு நினச்சேன், பட் சில பேர் அரிசி இருக்கும், சில பேர் பருப்பு இருக்காது, சில பேர் பருப்பு இருக்கு அரிசி இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு 2 லட்சம் ரூபா யார்ட்டையும் எந்த டொனேஷன் வாங்காமல் நான் என்கிட்ட சொந்த காசில் ஒரு 200 குடும்பத்துக்கு தலை 1000 ரூபாயை வந்து கொடுப்போம். இந்த ஹைலைட் பாருங்க. இதுக்கெல்லாம் நாங்க என்ன பயப்படுவோம் நினைச்சியா? கட்டன் தாயப்போடு போடுறேன்.
அப்பா காலை எவ்வளவு திரும்பி போயிட்டா? கார திருடல, கார வேளச்சேரி பிச்சில நிறுத்திருக்கேன். வேளச்சேரி பிச்சிலையா? ஆமா, அது இங்க இருந்து 15 கிலோமீட்டர்லப்பா. அவ எந்த ஏரியா? நடந்து போறா, நடந்து போடா. பலசர வாக்கமா நீ வாக்கே பண்ண போறா? ஆத்து மீன பாத்துருக்கீங்களா? அது எதிர் நீச்சல அப்படியே நீந்திக்கிட்டு போக பாத்துருக்கீங்களா? பாலாறு நாங்க கோளாறு. எல்லா கோயிலுக்கு போனாலும் கடவுள் உங்களுக்கு கையை ஏன் இப்படி காட்டுறன்னு நினைக்கிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் சிமெண்டிங் பண்ணாமல் பூமிக்குள்ளே தண்ணி போகிற மாதிரி பார்ப்போம். அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டும் பண்ணுவோம், தண்ணியை ரீடைன் பண்ண பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சாட்டர்டேஸ் அண்ட் சண்டே நைட்ஸ் 9:00 மோஸ்ட்லி நம்ம லைவ் போவோம். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ அந்த ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்படி பண்ணவே முடியும்னா ஒரு லைக் போடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. க்ரீன் டெக் நண்பன்.